ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறை வணக்கம் நிகழ்ச்சியில் நேற்றைய உரையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சிந்திக்கலாம் என்று இருக்கிறோம். ஞானியார் ஒருவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்கின்ற கேள்வியோடு சென்ற ஒருவன், அந்த ஞானியார் சொல்லுகிறார், உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம் என்று பேசுகிறார். அந்த ஞானியாருடைய வார்த்தைகளை கேட்டு திடுக்குற்றவன் வீட்டிலே வந்து துன்பகரமான ஒரு சூழ்நிலையிலே மனம் பதைப்பதைத்து மனம் வாடி படுத்து உறங்குகிறான். மனைவி வந்து என்ன சம்பவம் என்று வினவுகிறான். இந்த சூழ்நிலையிலே நேற்றைய தினத்திலே உரையை நிறுத்தியிருந்தோம். மனைவி இப்படி வினவியதும் நடந்ததை சொல்லுகிறான். இப்படி என்னுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்பதற்காக இந்த கிராமமே புகழுகின்ற அந்த ஞானியாரை போய் மரத்தடியிலே சந்தித்தேன். அவர் கண்ணை திறந்து என்னை பார்த்தார். உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம் என்று சொல்லிவிட்டார். அவர் சொல்வதெல்லாம் நடக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். என்னுடைய உயிர் இன்னும் 7 நாட்களிலே பிரியப் போகிறது. நான் என்ன செய்வது என்று மனைவியினிடத்திலே புலம்புகிறான். இதை கேட்டு திடுக்கிட்ட மனைவி சொல்லுகிறாள், உன்னுடைய வாழ்க்கை இன்னும் 7 நாட்களிலே நிறைவு பெறப்போகிறது. இனி எங்களுக்காக நீ எதையும் ஆற்ற வேண்டியதில்லை. உனக்காக நீ எதையாவது ஆற்ற வேண்டும். உன்னை தொடர்ந்து வரக்கூடியது உன்னுடைய பாவ புண்ணியங்கள். எனவே நீ புண்ணியம் செய்வதற்கு முற்பட வேண்டும் என்று மனைவி கணவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். இப்பாவது மனைவியினுடைய சொல்லை கேட்டானவன் தான தர்மங்கள் செய்ய வேண்டுமே என்று இதுவரைக்கும் இயாமல் தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் யாருக்காவது பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று இயன்ற வரைக்கும் தன்னாலான பாவங்களை தீர்த்து கொள்வதற்காக தன்னாலான புண்ணியங்களை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். இப்படி விரும்பியவன் சிறிது சிறிதாக என்றாலும் யாருக்காவது கொடுக்க வேண்டுமே என்று ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு என்று தான தர்மங்களை செய்கிறான். 7 நாட்கள் அந்த ஞானியார் சொல்லியிருந்த 7 நாள் அவகாசம் கடந்து போகிறது. 8ஆம் நாள், 9ஆம் நாள், 10ஆம் நாள் என்று நாட்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இப்படி நாட்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது. இவனும் பார்க்கிறான், நான் இன்றையோடு இறந்து விடுவேன், நாளையோடு இறந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு பார்க்கிறான். ஆனால் இறப்பு அவனிடத்திலே வரவில்லை. 7 நாட்களிலே மரணம் என்று ஞானியார் பேசியிருந்தார். ஆனால் 15ஆவது நாளும் இவன் உயிரோடு இருந்தான். மீண்டும் அந்த ஞானியாரை சந்திக்க போகிறான். கோபமாக போகிறான். சும்மா என்ன போய் 7 நாளிலே மரணம் என்று சொல்லி இவன் ஏமாற்றி விட்டான். இவனை என்ன என்று கேட்க வேண்டும் என்று போய் அந்த ஞானியாரை அதே இடத்திலே மீண்டும் சந்திக்கிறான் இந்த மனிதன். அப்பனே இப்படிமா அமர் என்று இருத்திவிட்டு அந்த ஞானியார் பேசத் தொடங்குகிறார். அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிற செய்தி இருக்கிறதே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை காலமும் என்னை சந்திக்க வருகிற வரைக்கும் நீ ஒருவருக்கும் ஏதாவது ஈந்தது இல்லை. ஈயாத பண்பினை கொண்டவனாக விளங்கிய நீ, உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம் பெறப்போகிறது என்று சொன்ன பிறகு என்ன செய்திருந்தாய்? உன்னுடைய நீ செய்த செயற்பாடுகளை எண்ணிப்பார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அவன் சிந்திக்கிறான், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக செய்ய வேண்டியதை நான் எப்பொழுது செய்திருக்கிறேன் என்று அவன் சிந்தித்து பார்க்கிறான். எனவே நண்பர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மரணம் என்பது நிச்சயமான ஒன்று அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் பெறலாம். ஆகவே நாங்கள் எங்களுக்காக இதையாவது சேர்த்து கொள்ள போக வேண்டுமாக இருந்தால், இந்த வாழ்க்கையிலே எங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடியது எங்களுடைய பாவங்களும் புண்ணியங்களும் மட்டும்தான். எனவே எங்களுக்காக இதையாவது சீர்த்து கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் நல்ல புண்ணிய கணக்குகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஞானியார் அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு இன்னும் 7 நாட்களிலே மரணம் என்று தெரிந்தவுடன் நீ அந்த 7 நாட்களையும் தான தர்மம் செய்ய பயன்படுத்தினாயல்லவா? இதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டும். நீ 7 நாட்களிலே மரணம் என்கின்ற ஒரு பேரடியை உனக்கு போட்டதனாலே அந்த 7 நாட்களையும் நல்ல வகையிலே பயன்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டாய். இதுவே உனக்கு தெரியாமல் போயிருந்தால், நாளைக்கும் மரணம் வருமாக இருந்தால், நீ இற்றை வரைக்கும் எந்த ஒரு புண்ணியங்களையும் செய்யாமல் இருந்துவிட்டு போயிருக்க போகிறாய். எனவே உன்னுடைய வாழ்க்கை என்பது அர்த்தமற்றதாகிவிடப் போகிறது. இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே பிறந்ததனாலே இங்கிருந்து நீ எந்த ஒரு புண்ணிய கணக்கினையும் கொண்டு போகாமல் போகப் போகிறாய் என்றால் நீ பிறந்ததனாலே என்ன பலன் என்று சொல்லி அந்த ஞானியார் அந்த குடியானவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவன் சிந்தித்து பார்க்கிறான், மரணம் என்பது தெரிந்தவுடனே தான் நான் என்னுடைய புண்ணிய கணக்கினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனே தவிர, மரணத்தை பற்றி எதுவுமே தெரியாதிருந்த வேளையிலே நான் என்னுடைய ஆசை வலையிலே மூகப்பட்டு நான் அலைந்திருக்கிறேன். எனவே நண்பர்களே, அந்த மனிதன் 7 நாட்களிலே மரணம் என்று தெரிந்து செய்ய தொடங்கிய நற்செய்கைகளைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த வேளையில் வேண்டுமானாலும் மரணம் பெறலாம். எனவே புண்ணிய கணக்குகளை நாங்கள் பெருக்கிக் கொண்டு இந்த பிறவியை நல்ல வகையிலே பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும். எனவே இந்த வாழ்க்கையிலே என்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு உங்களாலான தான தர்மங்களை செய்து அறத்தின் வழி நின்று புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி, இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல பெரும்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நன்றி.